श्रीमान् वेंकटनाथार्य सविताकिक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य सारस्वतं श्रोतो बहुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः भरताय परम नमोस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः वर्णस्थोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीं आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तं पादे नित्यप्रणिहितधियं पादुके रंगभर्तुः त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। பாதுகா சகசிரம் அப்படின்னு 1000 ஸ்லோகத்தை பண்ணும்பொழுது சுவாமி தேசிகனாலே நம்மாழ்வாரை விட்டுட்டு பாதுகா சகசிரத்தை பாட முடியல. ஏனென்றால் பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒரே திருநாமத்தை கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் சடகோபன் அப்படின்னு திருநாமம். அது மட்டுமல்லாமல் நம்மாழ்வாரே பாதுகையினுடைய ரூபம் அல்லது பாதுகையே நம்மாழ்வாருடைய ஒரு ரூபம் என்பதும் சொல்வதுண்டு. இதனாலே சாதாரணமாக பெருமாள் ஸ்ரீராமனுடைய பாதுகை தான் பாடுறார், இல்லை ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகை தான் பாடுறார். இதை மற்ற சம்பிரதாயத்திலே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்லாமல் மற்ற சம்பிரதாயத்திலே ஸ்ரீ ராகவ பாதுகா பிரபாவா அப்படின்னு அவர்கள் பாடியிருந்தால் நம்மாழ்வாரை பற்றி அவர்கள் பாடியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஆழ்வாருடைய பெருமை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் சுவாமி தேசிகன் திருவாக்கினாலே சுவாமி தேசிகன் திருவாய் மொழியாக இந்த பாதுகா சாஸ்திரம் வருகிறது. எப்படியானால் ஆழ்வார் திருவாய் மொழி அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இது தேசிகன் திருவாய் மொழி அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம பல இடத்துல பார்க்கிறோம், பல சாதிருஷ்யம் சொல்ற சுவாமி தேசிகனே ஆழ்வாரை பெருமாள் பாட வைத்த மாதிரி என்னை பாதுகை பாட வைக்கிறார், தன்னைத்தானே கீர்த்தித்த மாயன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி பல இடங்கள்ல சாதிக்கிறார். குறிப்பாக ஒரு விஷயம் பார்க்கணும்னா ஆழ்வார் திருவாய் மொழி அப்படிங்கிறது அந்தாதி கிரமத்துல இருக்கு. எந்த பாசுரத்துல முடிவு என்னவோ அதுவே அடுத்த பாசுரத்தினுடைய ஆரம்பம் என்கிற ரீதியில அந்தாதி கிரமத்துல சாதித்திருக்க. இங்க தேசிகன் அந்த கிரமத்துல சாதிக்கல, ஏன்னா சம்ஸ்கிருதத்துல இந்த அந்தாதி கிரமம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. தமிழ்லதான் அந்தாதி அப்படின்னு ஒரு வகை ஒண்ணு இருந்திருக்கு, ஆனா சம்ஸ்கிருதத்துல அது கிடையாது. ஆனா கூட அந்த ஒரு குறையும் விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி ஸ்லோகத்துல பாதுகா சாஸ்திரத்துல கடைசி ஸ்லோகத்துல முடிக்கும் போது சந்தகா அப்படின்னு முடிக்கிறார். அப்புறம் முதல் ஸ்லோகத்துல சந்தகான்னு ஆரம்பம். கடைசி ஸ்லோகம் ஜெயதி யதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாக திரிவேதியும் அவந்தயந்தோ ஜெயந்தி புவி சந்தகா அப்படின்னு முடியும். அதுக்கப்புறம் சந்த ஸ்ரீரங்கன்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பம். அதனால பாராயணங்கள்ல என்ன பண்ணுவாங்க கேட்டா அந்த சாத்து முறையாக கடைசி ரெண்டு ஸ்லோகம் சொல்லி அதோட நிறுத்தி விடாமல் இந்த முதல் ஸ்லோகத்தையும் சேர்த்துதான் சொல்ற வழக்கம். சாத்து முறை பண்ணிச்ச கடைசி ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகமும் சொல்லிட்டு தான் நிறுத்துவாங்க. இதே கிரமம் தானே அந்தாதி பாசுரங்கள் எல்லாம் இருக்கு, மற்ற எல்லாத்திலையும் கிடையாது. அந்தாதி பாசுரமாக இருக்கக்கூடியது கண்ணனின் சிறுத்தாம்பு, திருவிருத்தம், அந்த மாதிரி முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி முதலானது. அதுல நம்ம என்ன கிரமம் வச்சுட்டு இருக்கோம்னா கடைசி பாசனம் சொல்லி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் முதல் பாசுரத்தை ஒரு தடவை சொல்லி அதுக்கப்புறம் முடிக்கணும். சந்தையானும் சரி பாராயணமானாலும் சரி எல்லாத்தையும் அப்படிதான் வச்சுருக்கும். சாத்து முறையில கூட அப்படிதான் சொல்ற வழக்கம். அதே கிரமத்தை இந்த பாதுகா சாஸ்திரத்திலே பின்பற்றுகிறார்கள். கடைசி ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகம் ஆரம்பமும் சொல்லுகிறார். இப்ப அந்த ஒரு சின்ன குறை ஆழ்வார் திருவாய்மொழி அந்தாதியார் செய்தி இல்லையே அப்படிங்கிற குறையும் சின்னதாக தீர்த்துக்கிற, பெரிய அளவில் தீர்த்துக்க முடியாது ஆனா சின்னதாக தீர்த்துக்கிற. இன்னொரு விதத்திலையும் தீர்த்துட்டு இருக்க. அது எப்படின்னு கேட்டா அந்தாதியை எப்படின்னு பார்த்தோம்னா சொற்களை வைத்து அந்தாதி மாதிரி அர்த்தத்தை வைத்து அந்தாதி அப்படின்னு கூட உண்டு. அதுக்கு திருவாய்மொழியிலே ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள், புரிவதுவும் புகை பூவே அப்படின்னு ஒரு பாட்டு முடிச்சுட்டு அடுத்த பாட்டுல மதுவார் தன்னந்துராயான்
முழுவேத முதல்வனுக்கு அப்படின்னு ஆரம்பம். புரிவதுவும் புகை பூவே அப்படின்னு சொல்லிட்டு அந்தாதியில அடுத்த பாட்டுல புகையினும் பூவேன்னு தானே ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லாமல் மதுவார் அப்படின்னு ஆரம்பம். இது எப்படி அந்தாதியில சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், மதுவார் அது இல்லது அது வதுவார். அது புரி வதுவும் புகை பூவேன்னு இருக்கோம், வதுவும் அப்படின்னு இருக்கப்படினால இங்க வதுவார் அப்படின்னு அந்த சப்தத்தை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்க. மதுவார் தன்னந்துழாயான் பாடம் இருந்தா கூட வதுவார் தன்னந்துழாயான் என்பதுதான் சரியான பாடமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இது அந்தாதி தான், மதுவார் தன்னந்துழாயான் தான், இந்த மதுங்கிற பதம் முன்னாடி இல்லை, ஆனா கூட அந்த பாசுரத்துல முடியச்ச புரிவதுவும் புகை பூவேன்னு இருக்கும் இல்லையோ, அந்த பூவுக்கும் பூவுல இருக்கக்கூடிய மது தேன் அதுக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையோ. அதனால அர்த்தத்தை வைத்து பார்த்தால் இந்த அந்தாதி ஒட்டும், சப்தத்தை வைத்து பார்த்தா ஒட்டாது, அர்த்தத்தை வைத்து பார்த்தால் இந்த அந்தாதி ஒட்டும், பூவுக்கும் மதுவுக்கும் சம்பந்தம் இருக்கிறபடினாலே அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்தாதியில அப்படி ஒரு வகை உண்டு என்பதாக தெரிகிறது. அர்த்தத்தை வைத்து பார்த்தால் அந்தாதி வரும் அப்படின்னு. அந்த ரீதியிலே பார்த்தா பாதுகா சகசத்துல எல்லா பத்தி மொத்தம் 32 பத்ததி இருக்கு. எல்லா பத்ததியினுடைய முடிவு ஸ்லோகமும் அடுத்த பத்ததியினுடைய ஆரம்ப ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்கும், இல்லாம சாதிக்கவே மாட்டார். இதுக்கும் அதுக்கும் ஒரு முடிச்சு அது ஒண்ணு போட்டுருவார். 32 பத்ததியிலுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா முடிச்ச விஷயத்தோட சம்பந்தப்பட்டு ஆரம்பிக்கணும், திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் ஆரம்பிக்க கூடாது. அதனால எந்த விஷயத்துல முடிக்கிறாரோ அதே விஷயத்துல சம்பந்தப்பட்டு அடுத்த பத்ததி அப்படிங்கிறத அதை ஆரம்பித்தல் அப்படின்னு வச்சிருக்க. இந்த ரீதியில அந்த அந்தாதி கிரமத்தையும் சுவாமி தேசிகன் கைவிடல அப்படின்னு தெரியுது. அதையும் இங்க சேர்த்து வச்சிருக்க, என்ன அர்த்தத்தை வைத்து அந்தாதி அப்படிங்கிற ரீதியிலே கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பாதகாசத்துல பல இடத்துல பார்க்கணும். இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அடுத்த பத்ததிக்கு ஆரம்பமாக ஒரு முன் குறிப்பாக முன்னாடியே வந்துடுறது. அதனால அதுவும் அர்த்தம் சொல்றவாளுக்கு ரொம்ப சௌரியமாகவும் ரொம்ப போக்கியமாகவும் இப்படி எல்லாம் இருக்கும். அது தவிர ஒவ்வொரு பத்ததியிலையும் ஆரம்ப ஸ்லோகமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பத்ததியினுடைய பெயர் இது எல்லாமே அதுல வரும், அதனுடைய விஷயம் எல்லாம் வரும். ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். அதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு பாதுகா மாத்திரம் விஷயம் என்ன, சுவாமி நம்மாழ்வாரும் கூட விஷயம் அப்படிங்கிறத காமிக்க முடியாத பல இடங்கள்ல நம்மாழ்வாரை பத்தியே குறிப்பாக சாதித்திருக்க, சில இடங்கள்ல ஸ்பஷ்டமாகவே சாதித்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பாதுகா சேஷத்திலே ரெண்டாவது பத்ததி சமாக்கியா பத்ததி அப்படின்னு பெயர். அதுல 10 ஸ்லோகம் இருக்கு, 10 ஸ்லோகமே ஆழ்வாரை பத்தி தான், ஆழ்வாரும் பாதுகையும் பத்தி தான். எல்லா ஸ்லோகத்திலுமே ஆழ்வார் பாதுகை ரெண்டும் வரும். அதை நாம இப்ப பார்க்க போறோம். பாதுகாசத்துல 21வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பம். இப்போ சமாக்கியா பத்ததியில முதல் ஸ்லோகம், வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷிம் தாம் ச பாதுகாம் யதார்த்தா சடஜித் சம்ஜா மச்சித்த விஜயாத்யோ. நான் பாதுகையையும் சேவிக்கிறேன், நம்மாழ்வாரையும் சேவிக்கிறேன். இவர்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதத்துல ஒற்றுமை இருக்கிறது. ஒன்று, ரெண்டு பேரும் விஷ்ணு பதத்திலே ஈடுபடுபவர்கள், விஷ்ணு பதத்திலே பொருந்தினவர்கள். விஷ்ணு பதம்னா பெருமாளுடைய திருவடியிலே பொருந்தினவர்கள். நம்மாழ்வார் தன்னுடைய மனசினாலே பெருமாள் திருவடியிலே பொருந்தினார். பாதுகையானவர் தன்னுடைய சொரூபத்தினாலேயே பெருமாள் திருவடியில பொருந்தி இருக்கார், திருவடியில சேர்ந்ததால பாதுகை இருக்கார். அதனால விஷ்ணு பதத்திலே பெருமாள் திருவடியிலே ஆசக்தராக இரண்டு பேரும் இருக்கிறார்கள். இது முதல் ஒற்றுமை. இரண்டாவது ஒற்றுமை, ரெண்டு பேருக்குமே சடஜித் அப்படின்னு பெயர். சடத்தை ஜெயித்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சடகோபகா சடரிபு சடாரி சடஜித் அப்படி எல்லாம் அவர்களுக்கு பெயர் உண்டு. பாதுகைக்கும் அந்த திருநாமம், நம்மாழ்வார்க்கும் இந்த திருநாமம். என்ன அர்த்தத்துல இந்த திருநாமம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மாழ்வார் சடம் அப்படிங்கிற வாயுவை ஜெயித்து தான் அவர் அவதாரமே பண்ணவர். ஏன்னா குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் போது அந்த ஒரு வாயு அந்த குழந்தைகளை பிடிச்சு தள்ளும், அம்மாவுடைய வயத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஒரு வாயு ஒன்று பிடிச்சு தள்ளும், அதுக்குதான் சட்டம்னு பெயர்.
அந்த வாயுவானது அஞ்ஞானத்தை கொடுக்கும். அதனால பிறந்த குழந்தைக்கு அஞ்ஞானம் வந்துடும், முன்னாடி இருந்த ஞானம் எல்லாம் போயிடும் எல்லாமே. அந்த சட்டத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. அந்த வாயுவினாலே தள்ளப்பட்டு குழந்தை பிறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அஞ்ஞானம் தான். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நிறைய ஞானம் இருக்கும், ஆனால் பிறந்த குழந்தைக்கு ஒரு ஞானமும் இருக்காது. இது இந்த சட்டத்தினுடைய பெருமை. இதை யாருமே ஜெயிக்க முடியாது, ஆனால் நம்மாழ்வார் ஜெயிச்சுட்டு வந்தார். அவர் சகல ஞானத்தோடு கூட அவதாரம் பண்ணார், அதனால சட்டஜீத்தின் பெயர் அப்படின்னு. சரி, பாதுகைக்கு சட்டஜீத்தின் பெயர் எப்படி வந்தது? அவர் எப்படி சட்டத்தை ஜெயித்தவர்னா, சுவாமி தேசிகன் சொல்றார், இப்படி எல்லாம் போட்டு குழம்பலாம் வேண்டாம், ஒரே விஷயம்தான், நம்மாழ்வாராகட்டும் பாதுகை ஆகட்டும், என்னை அவர்கள் ஜெயித்தபடியாலே சட்டஜித், ஏன்னா நான் தான் சடன் அப்படின்னு விட்டார். மச்சித்த என்னன்னா என்னுடைய மனசையும் சொல்றார், என்னுடைய மனசை ஜெயிச்சுட்டா, என்னுடைய மனசு தான் சடம் பிடிச்ச மனசு. சடன்னா துஷ்ட பிடிவாதத்துக்கு சடன் பெயர், சாட்டியம் அப்படின்னு சொல்லுவா, மலையாளத்துல கூட சொல்லுவா. ஏதாவது தேவையில்லாத வீண் பிடிவாதம் இருக்கும் இல்லையோ, துஷ்ட பிடிவாதம், நல்ல விஷயத்துல பிடிவாதம் இருந்தா நல்லது. ஒரு விதத்துல சில பேருக்கு நல்ல கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பிடிவாதம் இருக்கும், சில பேருக்கு ஏகாதசி விரதத்துல பிடிவாதம், என்ன ஆனாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் உபவாசம் தான் இருப்பேன் அப்படின்னு வா. சில பேருக்கு கைங்கரியத்துல பிடிவாதம், என்ன ஆனாலும் யார் சொன்னாலும் சரி, நான் கைங்கரியம் பண்ணிதான் தீர்வேன் அப்படின்னு வா. ஆனால் கெட்ட விஷயத்துல பிடிவாதம் தான் நிறைய பேருக்கு இருக்கு, அதுக்குதான் சட்டம் அப்படின்னு பெயர். அந்த அந்த ஒரு துஷ்ட குணத்துக்கு சட்டம் பெயர். என்னுடைய மனசு சட்டமாக இருக்கு, சாட்சியம்னு சொல்லுவா. என்னுடைய மனசை ஜெயித்து விட்டார்கள் சுவாமி நம்மாழ்வாரும், என்னுடைய மனசை ஜெயிச்சுட்டார். நான் ஏதேதோ கெட்ட விஷயத்தை பிடிவாதத்தில் ஈடுபட்டு இருந்த போது அதை விட்டு திருவாய்மொழியிலே ஈடுபடும்படி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். பாதுகையும் ஜெயிச்சுட்டார், ஏன்னா என்னுடைய சிரஸ்ல பாதுகை வந்து அனுகிரகம் பண்ணபடினாலே நான் பாதுகா சகஸ்திரம் பாட ஆரம்பிச்சுட்டேனே. முன்னாடி பாதுகா சகஸ்திரம் பாடாம பிடிவாதம் தான் பிடிச்சிட்டு இருந்தேன், பாதாதி கேசாந்தம் தான் பாடிட்டு இருந்தேன். இப்படியானால் பகவத்யான சோபானத்திலே ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதாதி கேசாந்தம் தான், கேசாதி பாதாந்தம் தானே பாடிருக்கேன், பாதாம் போஜம் ஸ்பிருஷத்தின்னு ஆரம்பித்து தேவநாயக பஞ்சாசத்திலே கேசாதி பாதாந்தம் பாடிருக்கேன், இங்க பாதாதி கேசாந்தம் பாடியிருக்கேன். இப்படி மாத்தி மாத்தி பாடினேனே தவிர பாதுகையை பாடினேன் நான், திருவடியிலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப பாதுகையை பத்தி பாடாமல், பாதுகையின் அனுகிரகத்தை மாத்திரம் வாங்கிட்டு பாதுகையை பத்தி பாடாமல் சடம் பிடிச்சுட்டு இருந்தேன், ஆனா என்னையும் பாட வச்சுட்டார், எனக்கும் அனுகிரகம் மன்னிச்ச. அப்போ என்னுடைய மனசையே ஜெயித்தபடினால பாதுகையும் சட்டஜித், ஆழ்வாரும் சட்டஜித். நான் திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரியா, சுவாமி நம்மாழ்வார் இருந்தபடினால்தானே நாம சரணாகதி பண்றோம், நம்மாழ்வார் சொன்னபடினால்தானே நமக்கு பெருமாள் திருவிடினா என்னன்னு புரிஞ்சிருக்கு. அதனால மச்சித்த விஜயாத்யோகம், என்னுடைய சித்தத்தை ஜெயித்தவர்கள் ரெண்டு பேரும் சட்டஜித்தும் பெயர். அதனால ரெண்டு பேரும் சட்டஜித்து, ரெண்டு பேருமே பெருமாள் திருவிடியில் ஈடுபடுபவர்கள், புரிந்து இருப்பவர்கள், அதனால அவர்களை சேவிக்கிறேன். அடுத்த ஸ்லோகம். திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் த்ருவமா விசதி ஸ்ம பாதுகாத்மா சடகோபஸ்வயமேவ மானனீயஹ. நம்மாழ்வாரே பாதுகையாக இருக்க, பாதுகைக்குள்ள நம்மாழ்வார் ஆவேசம் பண்ணிட்டாரோ ஒருவேளை. ஏன்னா நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், சகல பேரையும் பெருமாள் திருவடியிலே ஈடுபடுத்தணும் அப்படின்னு பார்த்தார். அதுக்காக தான் திருவாய்மொழியை அருளி செய்தார், ஏன்னா வேதம் தெரிந்தவர்கள் வேதம் தெரியாதவர்கள் எல்லாருமே பெருமாள் திருவடியில் ஈடுபடுத்தணும், சாஸ்திரம் படித்தவர்கள் சாஸ்திரம் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு திருவாய்மொழி அருளி செய்தார். அந்த திருவாய்மொழியை யார் சொல்றாலோ அவர்கள் பெருமாள் திருவடியிலே ஈடுபடுவார்கள், அவர்களுக்கு பெருமாளை பிடிக்கும், பெருமாளுக்கு அவர்களை பிடிக்கும். திருவாய்மொழியை சொல்றவாளை பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி ஆகிவிடுவார்கள். அவர்கள் பெருமாளுக்கே பரம போக்கியமாக இவர்கள் இருப்பார்கள். வேளை என்பின் பேச்சு மொழியோடு அவளை உயிருந்தான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலில் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்தெளிப்பத்தும் மழை தீரவல்லார் காமர் மாலையை நோக்கியற்கே முதலான பாசுரங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை சொல்ற பிள்ளம். பெருமாளுக்கு பரம போக்கியமாக இருப்பார்கள், பாகவதர்களுக்கு பரம போக்கியமாக இருப்பார்கள் அப்படின்லாம் சொல்ற. அந்த ரீதியில நம்மளையெல்லாம் பெருமாளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்படி பண்ணினவர் நம்மாழ்வார்.
இல்லட்டா நம்மள கிட்ட கூட பெருமாள் பார்க்க மாட்டார் நம்மள பார்த்தாலே அடியோடு பிடிக்காது நம்ம கிட்ட முகம் கொடுக்கவே கூடாது நம்மள கடாட்சம் பண்ணவே கூடாது பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமானவர்கள் நம்ம ஆனா பெருமாளே நாம திருவாய்மொழி சொல்லிட்டு போனோம்னா இவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றாராம் அதனால் அப்படிப்பட்ட திருவாய்மொழியை அருளி செய்தார் நம்மாழ்வார் ஆனால் சில பேருக்கு அந்த திருவாய்மொழியும் வரல தமிழும் தெரியலன்னு வச்சுக்கோங்க திருவாய்மொழியும் வரல அப்ப என்ன பண்றது அப்படின்னா அப்ப நம்மாழ்வார் பார்த்தார் அவாளையும் விட்டு வைக்க கூடாதுங்கிறதுக்காக அவரே பாதுகையாக ஆவேசம் பண்ணிட்டார் அப்போ பாதுகா அவர்களுடைய சிரஸ்தவர் மூலியம் அந்த மாதிரி திருவாய்மொழியும் தெரியாதவர்கள் வேதத்துக்கும் யோகியதை இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பாதுகையை சிரஸ்னால தரிக்கும் போது அப்ப பெருமாளுக்கு பிடிச்சிடுவான் சரி பாதுகையை தரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால திரவிடோபனிஷன் நிவேச சூன்யான் திரவிடோபனிஷத்து கூட தெரியாம இருக்கக்கூடியவர்களே அப்பி லக்ஷ்மி ரமணாய ரோச்சைஷன் அவர்களும் கூட பெருமாளுக்கு பிடிக்கும்னு சொல்ல வைக்கணும்னு பார்த்த அதனால நம்மாழ்வாரானவர் துருவம் ஆவிசதிஷ்ம பாதுகாத்மா அவர் பாதுகையாக அவர் ஆவேசம் பண்ணி இவர்கள் வாயில திருவாய்மொழி இல்லாட்டா என்ன சிரஸ்ல பாதுகை இருக்காரோ இல்லையோ அதனால அந்த பாதுகையை போய் பெருமாள் திருவடியில போய் சொல்லிடுற உடனே பெருமாளுக்கு அவர்களை பிடித்து விடுகிறது அதனால யாரையுமே நம்மாழ்வார் விட்டு வைக்கலை என்பதாக அர்த்தம் மூன்றாவது ஸ்லோகம் நியதம் மணி பாதுகே ததானஹா சமுனிஸ்தே சடகோப இத்யபிக்யாம் தொதுபாசிரித பாதஜாதவம் சப்ரிதிபத்தியை பரமாததான ரூபம் சுவாமி நம்மாழ்வார் சதகோபன் அப்படிங்கிற திருநாமத்தை தரித்து கொண்டு அவர் ஒரு அவதாரம் எடுத்தார் இப்போ உயர்ந்ததான அவதாரம் அப்படின்னா உயர்ந்ததான பிராமண குலத்திலையோ இல்ல க்ஷத்திரிய குலத்திலையோ அப்படியெல்லாம் அவதாரம் பண்ணல பரம வைதிகராக அவதாரம் பண்ணல முடியும் ஆனா அப்படி அவதாரம் பண்ணல நான்காவது வருணத்திலே அதாவது சூத்ர ஜாதியிலே அவதாரம் பண்ணியிருக்கார் எதுக்காக அப்படின்னு பார்த்தால் அவருக்கு பெருமாள் திருவடி பிடிக்கும் நம்மளோட பாதுகை தானே பாதுகைக்கு பெருமாள் திருவடி தானே பிடிக்கும் அந்த பெருமாள் திருவடியிலேந்து வந்த ஜென்மந்தான் இந்த சூத்ர ஜென்மம் என்பது எப்படியானால் புருஷ சூக்தத்திலே சொல்றா இல்லையா பிராமணோ சிமுகமாசீத் பாகூரா ஜன்ய கிருத ஊரு ததசயத்வைஷ்ய பத்யாகும் சூத்ரோ அஜாயதா அப்படின்னு பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய முகத்திலிருந்து பிராமணன் முகம்னா வாய் வாயிலிருந்து பிராமணன் பிறந்தான் அப்படின்னும் கையிலிருந்து க்ஷத்திரியன் பிறந்தான் வாயிலிருந்து பிராமணன் பிறந்தான் அதனால்தான் அவன் வேதாத்தியனம் பண்ணணும் வாயினாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் பாகு தோல் பலத்திலிருந்து க்ஷத்திரியன் பிறந்தான் அதனாலே அவன் தோல் பலத்தினாலே ரோகத்தை ரட்சிக்கணும் அதுதான் அவன் பண்ற பகவத் ஆராதனம் அவனுடைய சுதர்மம் ஊரு ததஸ்ய தொடையிலிருந்து வைசியன் பிறந்தான் அவன் பல இடங்களிலே வியாபாரத்துக்காக நடந்து நடந்து போய் சம்பாதித்து அதே பகவத் விஷயத்திலே செலுத்த வேண்டும் அந்த மாதிரி கடைசியிலே நான்காவது வர்ணத்தை சொல்லும் போது பெருமாளுடைய பாதத்திலிருந்து பெருமாளுடைய திருவடியிலிருந்து சூத்திரன் பிறந்தான்னு சொல்லியிருக்கு அப்போ பாதுகைக்கு எது பிடிக்கும்னா பாதுகைக்கு பெருமாளுடைய திருமேனில தோலை காட்டிலும் திருமார்பை காட்டிலும் திருவடி தானே பிடிக்கும் பாதுகைக்கு அதில் தானே ஈடுபாடு அதிகம் அதனால பாதுகையானவர் பார்த்தாராம் பெருமாள் திருவடியிலேருந்து வந்த ஒரு வர்ணம் இருக்கே ஜாதி இருக்கே அதுதான் பாதுகைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால அந்த பாதுகையானவர் நம்மாழ்வாராக இருக்கும்போது அந்த திருவடியிலேருந்து வந்த அந்த நான்காவது வர்ணத்தினே அவர் அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறது அவருக்கு பொருத்தமாக இருக்கு அவருக்கு பிடிச்சது அதுதானே அதனால அந்த ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறார் ஏதோ பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் தானே அப்படின்னு ஏளனமாக நினைக்க வேண்டாம் பெருமாளுடைய திருமேனியிலேயே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது எது அப்படின்னு கேட்டா திருவடி தானே சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படின்னு தானே சொல்றோம் அந்த திருவடியிலிருந்து அவர்கள் பிறந்தவர்கள் அதனால அந்த பெருமையையும் காண்பிக்கிறார் தொது வாசித பாத ஜாதவம்ச பிரதிபத்தி அதுல ஒரு பிரதிபத்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது பெருமாளுடைய திருவடியிலேருந்து பிறந்த சூத்திரனாக இருந்தா கூட அவர் பரம பாகவதராக இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப திருவடி சம்பந்தம் அவருக்கு இருக்கும் இல்லையோ அதை நினைத்து அவர்களை கௌரவிக்க வேணும் அப்படிலாம் சொல்ல முடியும் நம்ம அப்படி சாஸ்திரம் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ ரகசேத்திரிய சாரத்தெல்லாம் சொல்றாரு இல்லையோ அதையும் நினைவுபடுத்துகிறார் நாலாவது ஸ்லோகம்
मुनिना मणिपादुके स्वयाच प्रथिताभ्यां षटकोपसंज्ञयैव द्वितयं सकलोपजीव्यमासीत् प्रथमेन श्रुतिः अन्यतस्तदर्थः। पादुकीये நீரும் நம்மாழ்வாரும் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தீர்கள். ரெண்டு பேருக்கும் சடகோபன் திருநாமம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சகல பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக கங்கணம் கட்டி கொண்டீர்கள். அதுல முதலிலே நம்மாழ்வார் என்ன பண்ணார், சகல பேருக்கும் வேதம் உரித்தாகணும் அப்படிங்கிறதுக்காக தமிழிலே வேதத்தை அருளி செய்தார். சம்ஸ்கிருத வேதங்கிறது எல்லாருக்கும் போய் சேராது, அதனால எல்லாருக்குமாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா தமிழ்ல வேதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேதத்தை எல்லாருக்கும் பொதுவாக தமிழிலே அருளி செய்தார் நம்மாழ்வார். நீர் என்ன பண்ணீர் பாதுகையே, நீர் என்ன பண்ணீர் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி இருக்கொள்ளும் அதை எல்லாருக்கும் உரியதாக ஆக்கினீர். ஏன்னா பெருமாளுடைய திருவடியில என்னுடைய சிரசை வைக்கலாம் அப்படின்னா எல்லாராலையும் வைக்க முடியுமோ, முடியாதே. நாமளா போய் கோயில போய் பெருமாள் திருவடியில சிரசை வைக்கலாம் அப்படின்னா நடக்குமா? கோயில அர்ச்சகர்கள்லாம் வைப்பார்கள், அர்ச்சகர்கள் திருவாராதனம் பண்ண ஆரம்பிக்கும் போதோ முடிக்கும் போதோ பெருமாள் திருவடிய லேசாக கையினாலே தொட்டு தன்னுடைய தலையை அந்த திருவடிக்கு நடுவுலே வைத்து சேவித்து இப்படி எல்லாம் பண்ணுவார்கள். பெருமாள் திருவடியை தொட்டு பாத்தியம் சமர்ப்பிப்பார்கள். இந்த பாக்கியம் தான் அர்ச்சகர்களுக்கு தானே உண்டு, நமக்கு கிடையாது. நாம திருவடியை தொட முடியுமா? இல்ல திருவடியிலே நம்ம சிரசு படுமா? ஒரு நாளும் படாதே, ஒரு நாளும் படாதே. ஆனால் பாதுகையானவர் என்ன பண்ணார், இது என்ன அநியாயமாக இருக்கு, பெருமாள் திருவடி சம்பந்தங்கிறது எல்லாருக்கும் வேண்டாமோ, சில பேருக்கு மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் பாதுக வந்தார். அவர் என்ன பண்ணார், பாதுகையானவர் எல்லா சிரசையும் இருக்காரு, பெருமாள் திருவடியிலேருந்து பாதுக வர அவர் எல்லார் சிரசையும் அந்த பாதுகையை வைக்கிறாள் இல்லையோ, அப்ப பாதுகா சம்பந்தம் எல்லாருக்கும் வந்துடும், அந்த பாதுகை மூலமாக திருவடி சம்பந்தம் எல்லாருக்கும் வந்துடும். அதனாலே இப்ப நம்மாழ்வார் வேதத்தை எல்லாருக்கும் உரியதாக ஆக்கினார், பாதுகையானவர் பெருமாள் திருவடியை எல்லாருக்கும் உரியதாக ஆக்கினார். அதனால நம்மாழ்வார் ஒரு விதத்தில் பார்த்தா நம்மாழ்வார் வேதத்தை எல்லாருக்கும் உரியதாக ஆக்கினார், பாதுகையானவர் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை அதாவது பெருமாள் திருவடியை எல்லாருக்கும் உரியதாக ஆக்கினார். அதுதான் பிரதமேன ஸ்ருதி அந்நதர்த்தா. முதல்ல நம்மாழ்வார் வேதத்தை உரியதாக ஆக்கினார், அடுத்தவர் அந்த வேதத்தினுடைய அர்த்தமான திருவடியை. நான் ஆச்சரியமான விஷயம், அந்த திருவடிக்கும் நமக்கும் சம்பந்தத்தை கொடுக்கிறவரே பாதுகை தானே. அழகா நம்ம சிரஸ்ல இருந்து அங்க போறாரு, அங்கிருந்து இங்க வர அகடித கடநாதே சக்தி ராவிஷ்கிருதா சாத்துன்னு சொல்ற பின்னாடியே. என்னுடைய சிரஸ்க்கும் பெருமாளுடைய திருவடிக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படி இருந்தது நான் தலை வணங்கவே மாட்டேன்னு இருந்தேன், ஆனா பாதுகை மூலமாக நான் தலை வணங்கி விட்டேன். அப்ப என்னுடைய சிரஸ்லையும் பெருமாளுடைய திருவடியும் சேர்த்தது பாதுகை தான் சொல்றேன். இதான் அகடித கடனா சக்தி, சேராததை கூட சேர்த்துட்டாரு பாதுகை. என்னுடைய சிரசும் பெருமாள் திருவடியும் சேராமையே இத்தனை ஜென்மமா இருந்தது, இத்தனை காலமா இருந்தது, அது சேர்த்து வைத்தவராயிற்றே பாதுகை அப்படின்னு சொல்றேன். அதனால அந்த ரீதியிலே திருவடியை எல்லாருக்கும் உரியதாக ஆக்கியவர் பாதுகை. அடுத்த ஸ்லோகம், ஆகரண்ய கர்ணாமிருதம் ஆத்மவந்த காதா சகசிரம் சடகோபசூரேஹ மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே துவாம் ததேக நாமானம் அனுஸ்மரந்தி. நம்மாழ்வாருடைய காதா சகசிரம் அப்படின்னு திருவாய்மொழி ஆயிரம் பாடல்களும் கர்ணாமிருதம், காதுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடியவை. சுவாமி தேசிகன் கர்ணாமிருதம் சொல்றதெல்லாம் இதைதான் சொல்ற. இன்னும் திருவாய்மொழியை சொல்ற, இன்னொன்னு பெரியாழ்வார் பாசுரங்களை சொல்ற, தாதஸ்துதே மதுபித ஸ்துதிலேசவசியாத் கர்ணாமிருதை ஸ்துதி சதை ரணவாத்த பூர்வம்னு அங்க சொல்ற. அதே மாதிரி திருப்பாவியை சொல்ற, விஸ்வோபஜீவியம் அமிர்தம் அப்படிலாம் சொல்ற. அப்படி சுவாமி நம்மாழ்வார் கர்ணாமிருதமாக திருவாய்மொழி அருளி செய்யச்ச எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா, அதை கேட்ட உடனேயே மஞ்சு பிரணாதாம் மணிபாதுகே துவாம், மணிபாதுகையினுடைய நாதம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது பெருமாள் பாதுகையை சாற்றி கொண்டு எழும்போது அந்த பாதுகையிலே பலவிதமான ரத்தனங்கள் எல்லாம் பதிச்சு இருக்கிறபடினாலே ஜல் ஜல் ஜல்னு ஒரு சப்தம் ஒண்ணு வருமா, அந்த சப்தம் கர்ணாமிருதமாக இருக்கும். அந்த சப்தமும் பாதுகையோட பெருமாள் எழும்போது இருக்கக்கூடிய அந்த சப்தமும் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி சப்தமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டும் ஆச்சரியமான நாதமாக கேட்டுண்டே இருக்கலாம் போல இருக்கான். அதனால இதை பார்த்த உடனே அது ஞாபகம் வரும், நீ இதுல என்ன ஆச்சரியம், இவரும் சடகோபன் அவரும் சடகோபன் தானே, திருவாய்மொழி சப்தம் யாரால வந்ததுன்னா சடகோபனாலே. இந்த மாதிரி ஜல் ஜல் ஜல்னு பெருமாள் ரங்கநாதன்
நடை அடைகளே அவர் எழும்போது அப்ப வரக்கூடிய சப்தம் அந்த சுவாமி தேசிகனே நம்பெருமாளுடைய நடை அழகை பத்தி நிறைய ஸ்லோகம் சாதிச்சிருக்க குறிப்பாக சஞ்சார பத்தியில் அப்ப ரங்கநாதன் வேத பாராயணம் திவ்ய பிரபந்த பாராயணம் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு வாத்திய கோஷங்களை எல்லாம் கூட நிறுத்திவிட்டு பாதுகாநாதத்தை கேட்டுக்கொண்டு நடை அழகோடு கூட அப்படி சேவையிலே எழுந்தருள்வான் அப்படின்னு சாதிக்கிறார் அது இப்பவும் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் அதனால அந்த நாதம் நமக்கு ஆனந்தமாக இருக்கும் இந்த ரெண்டுமே சடகோபன் நமக்கு கொடுக்கிறார் ஒரு பக்கம் திருவாய்மொழி ஒரு பக்கம் பாதுகா நாதம் சப்தபர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம் அபஜன் முராரே கஷ்யாபி நாமோத்வகனாத்வயாசௌ லகு குருதோ பூத் சடகோபசூரிஹி பெருமாளுடைய திருவடியிலே மிகவும் ஈடுபட்டு பொருந்தி இருப்பவர்கள் அப்படின்னா நம்மாழ்வாரும் பாதுகையும் இவா ரெண்டு பேருக்கும் அதுல போட்டியே வைக்கலாம் யார் ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு இருப்பவர்கள்னா ரெண்டு பேருக்கும் அத்தனை ஈடுபாடு அதிகம் இதுல நம்மாழ்வார் என்ன பண்ணார் திருவடி கிட்ட ஈடுபாட்டுனாலே இன்னும் மேல மேல பெருமாளுடைய தாசன் அவருடைய தாசன் அவருடைய தாசன் அவருடைய தாசன் அந்த அளவு ஈடுபாடு திருவடி கிட்ட மாத்திரம் பெருமாள் திருவடியில மாத்திரம் இல்லை அந்த திருவடிகளிலே யார் ஈடுபடுகிறார்களோ பாகவதர்கள் அவர்களுடைய தாசனாக அவர்களுடைய தாசனாக இப்படி ஏழு ஏழு பருவா சொல்லியிருக்க அடியார் அடியார்த்தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் எம் அடிகளே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதித்திருக்கார் பயிலும் சுடர்வழியில் எஸ் சப்தபர்வ வியவதான துங்காம் சப்தபர்வ போயிருக்காராம் அடியார் அடியார் தம் அடியார் அடியான்னு ஏழு தடவை தாண்டி தாண்டி அவருடைய அவருடைய பக்தர் அவருடைய பக்தர் அவருடைய அவருடைய கடைசியில அவருடைய பக்தன் முடிச்சிருக்காருன்னா எப்படிப்பட்ட பக்தி நம்மாழ்வார்க்கு இருக்கணும் சேஷத்வக அஷ்டம் அபஜன் முராரே எம்பெருமானுக்கு சேஷன்னு சொல்லும்போது எம்பெருமானுக்கு தாசன் சொல்லும்போது அதுல காஷ்டா நிலையில உயர்ந்த நிலையில சுவாமி நம்மாழ்வார் இருக்க ஏன்னா பெருமாளுக்கு மாத்திரம் இல்லாமல் பெருமானுடைய தாசனுக்கு தாசன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் தத் பிரித்திய பிரித்திய பரிசாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியஸ் பிரித்தியான்னு சொல்ற மாதிரியாக தாச 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 தாசனாக அப்படி நம்மாழ்வார் இருக்கார் இப்ப பாதுகை பார்த்தார் அந்த நம்மாழ்வாருக்கும் நான் தாசன் அப்படின்னு முடிச்சுத ஒரே வரையில முடிச்சுத இவர் ஏழு எட்டெல்லாம் சொல்லல நம்மாழ்வார் இருக்காரு இல்லையோ அவருக்கு நான் தாசன் அப்படின்னு விட்டாராம் எப்படி அப்படின்னு கேட்டா தஸ்யா பினாமோத்வகநாத் அந்த நம்மாழ்வாருடைய பெயரை இவர் வச்சுட்டு விட்டாரு இல்லையோ அதனால அவருக்கு தாசன் ஆயிட்டார் எப்பவுமே தாசர்கள் எல்லாம் எஜமானுடைய பெயரை வைத்துக் கொள்வார்கள் ஏன்னா அவருடைய தாசன் அப்படிங்கிறத காண்பிப்பதற்கான அடையாளம் இதெல்லாம் ஒருவருடைய தாசன் அப்படின்னு காண்பிக்கிறோம்னா அதுக்கு சில அடையாளங்கள்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கான் ஒரு ஒரு ஆச்சாரியன் அவருக்கு தாசனாக சிஷ்யன் இருக்கான்னு வச்சுப்போம் அதுக்கு அடையாளமாக ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேணும் ஆச்சாரியன் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணி தனியன் முதலாளெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும் ஆச்சாரியனுக்காக தன்னுடைய உடம்பிலிருந்து ஏதாவது கட்ட விரல் கொடுக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க வேணும் ஆச்சாரியனுடைய திருநாமத்தை வைத்துக் கொள்ள வேணும் இப்படிலாம் சொல்லிருக்கான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் எப்படியானா ஏகலவ்யன் கட்ட விரலை கொடுத்தான்னு வருது இல்லையோ இதெல்லாம் பக்தியினாலே வரக்கூடிய விஷயம் இப்போ திருநாமத்தை வச்சுட்டு சில பேர் வந்து ஆச்சாரியனுடைய இப்ப தேசிக தாசன் அப்படிலாம் பேர் இருக்கிறான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவு ஈடுபாடு அந்த ரீதியில இப்ப வந்து நம்மாழ்வாருடைய பெயரையும் இந்த பாதுகையானவர் வச்சுட்டு விட்டாரா சடகோபன் அப்படின்னு பெயர் வச்சுட்டு விட்டாரா அப்ப அவருக்கும் தாசன்கிற ரீதியில ஆயிட்டாரா நம்மாழ்வார் கஷ்டப்பட்டு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் எல்லாம் சொன்னப்புறம் ஒரு சுருக்கமாக அவருடைய பெயரை வச்சு நான் உம்முடைய அடியவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் தஸ்யாப்பி நாமோ துவகநாத்வயா சுகரசில் இந்த போட்டியில யார் ஜெயிச்சார்னா பாதுகை தான் ஜெயிச்சார் ஏன்னா அம்மாழ்வாருக்கும் தாசனாக ஆயிட்டப்படுகிறார் லகு குருதோ பூத் சடகோ பசூரி இதெல்லாம் வேடிக்கையான அரசமான வார்த்தைகள் அப்படிங்கிற ரீதியில நாம பார்க்கணும் நம்மாழ்வாரையும் நீர் ஜெயித்து விட்டீர் அப்படின்னு அர்த்தம் சப்த பர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம் அபஜன் முராரே தஸ்யாபி நாமோத்வகனாத்வயாசௌ லகு குருதோ பூத் சடகோ பசூரிஹி அடுத்த ஸ்லோகம் சையாத்மனா மதுரிகோரசிசேஷபூதா பாதாஸ்ரயேன ச புனர்த்விகுணீகிருதம் தத் பூயோபி பாகவத சேஷதயா ததேவ விந்தும் பதாவனி சடாரி பதம் விபர்ஷி
இதுதான் அந்த பாதுகேனா யார் அப்படின ஒரு ரகசியத்தை சொல்றார் பாதுகா அப்படினு சொல்றோம் இல்லையோ யார் அவர் அப்படினா ஆதிசேஷன் அவர்தான் பாதுகையா இருக்கார் ஆதிசேஷன் தான் பெருமாளுடைய பாதுகையாக இருக்கார் அப்படிங்கறத பல இடங்கள்ல நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லிருக்கா ஆழ்வார் சொல்லும்போது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரவடியாம் அப்படின்னு திருமார்க்கு அரபுன்னு சொல்ற ஆதிசேஷனை பத்தி சொல்லும்போது சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாதனமாம் நின்றால் மரவடியாம் நிற்கும்போது பாதுகையாக இருக்கார் அப்படிங்கிற அந்த மாதிரி சுவாமி ஆள வந்தார் கூட நிவாச செய்யா ஆசன பாதுகா அம்சுகோ உபதான வருஷாத்தப வாரணாதிபிகி அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஆதிசேஷன் எப்படி பல ரூபத்தை எடுத்து பலவிதமான கைங்கரியம் பண்றார் அப்படின்னு சொல்லும் போது ஆதிசேஷன் தான் படுக்கையாகவும் இருக்கார் ஆதிசேஷன் தான் உட்காந்துருக்கும் போது ஆசனையா இருக்கார் ஆதிசேஷன் தான் ஆசனமா இருக்கார் ஆதிசேஷன் தான் பாதுகையாகவும் இருக்கார் நடக்கும் போது அப்படின்னு சொல்ற அதனால ஆதிசேஷனுடைய ஒரு ரூபம்தான் பாதுகை அப்படிங்கிறது இந்த கொடை இருக்கும் கொடைங்கிற ஒரு ஆதிசேஷனுடைய ஒரு ரூபம் அதாவது கோயில்ல அந்த தங்க கொடையெல்லாம் பார்த்தா அதுல ஆதிசேஷன் வரைஞ்சிருப்பான் அது மாதிரி பாதுகைங்கிறவர் ஆதிசேஷனுடைய ஒரு ரூபம் இப்ப முதல்ல ஆதிசேஷன் என்ன பண்ணாரா செய்யாத்மனா மதுரிப்போர் சிசேஷ பூதா அவர் சேஷனாக இருக்க அவருக்கு சேஷன் அப்படின்னு அவர் பெயர் வச்சுட்டுதே பெருமாளுக்கு சேஷன்கிறனால்தான் அந்த பெயர் வச்சுட்டு இருக்க அனந்தன் ஒரு பெயர் இருக்கோ இல்லையோ அதுவும் தாசன் அப்படின்னா போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையோ தாசனா இருக்கிறவர்கள் சுவாமியுடைய பெயரை வச்சுக்கணும் அந்த ரீதியில் தான் ஆதிசேஷன்கிறது அனந்தன் பெயர் வச்சுட்டு இருக்காரு ஏன்னா அனந்தன்கிறது பெருமாளுடைய பெயர் அந்த பெருமாளுடைய தாசன்கிறது தான் தாமிப்பதற்காக அந்த பெருமாள் பெயரையும் தாமிச்சுட்டு இருக்கார் அவர் சேஷன்கிறது அவருடைய திருநாமம் சகல விதத்திலையும் சேஷமாக இருக்க படுக்கையாக இருக்கார் பாதாசிரிய நச்ச புனர் திகுணி கிருதந்தது அதுக்கப்புறம் அதுலயும் திருப்தி இல்லையா அவருக்கு பலவிதமாக பெருமாளுக்கு சேஷமாக இருந்தா கூட திருப்தி இல்லை இன்னும் கூட சேஷத்துவம் வேணும் சேஷத்துவம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரா கடைசியில எம்பெருமாள் திருவடிக்கும் கீழே ஆசிரியமாக பாதுகையாக இருக்கார் எம்பெருமானுக்கு படுக்கையாக இருந்தா போராது எம்பெருமானுக்கு குடையாக இருந்தா போராது சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாதமாம்னு ஆசனமாக இருந்தா போராது இன்னும் கீழே கீழே என்ன போலாம் பார்த்தா கடைசியில பெருமாள் திருவடிக்கும் கீழே பாதுகையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேஷத்துவத்தினுடைய உயர்ந்த நிலையை அடையணுங்கிறதுக்காக பாதாசிரிய என பெருமாள் திருவடிக்கும் கீழே போய் திகுணீக்கு தந்தது ரெண்டு மடங்கு சேஷத்துவத்தை நல்லா வளர்த்துட்டாராம் அப்புறம் அதுலயும் திருப்தி இல்லாம் இன்னும் கூட அதிகமாகணும் என்ன பண்ணலாம் பார்த்தாராம் பூயோபி பாகவத சேஷத்தையா ததேவ அப்போ சடகோபன் பேர் வச்சிருந்துட்டார் சடாரிபதம் விபரிஷி ஏன்னா பெருமாளுக்கு நான் வந்து படுக்கையாக இருக்கேங்கிறது இல்லாமல் பெருமாள் திருவடிக்கு கீழே பாதுகையாக இருக்கேன்னு மாத்திரம் இல்லாமல் அந்த பெருமாள் திருவடியை ஆசிரியத்த நம்மாழ்வாருக்கும் தாசனாக இருக்கேன் அப்படின்னு அவருடைய திருநாமத்தையும் வச்சுண்டு இன்னும் இன்னும் மேலும் மேலும் நான் சேஷன் அதனால தானே அவருக்கு சேஷன் பெயர் எதோச்சிதம் சேஷ இது இருத்தே ஜனகி அப்படின்னு அவர் தான் சேஷன் சொல்றது பொருத்தம் அப்படி வெக்தும் பதாவலி சட்டாரிபதம் விபரிஷி அதனால் நம்மாழ்வார் நம்மாழ்வாராக இருக்கா நம்மாழ்வாருடைய பெயரையும் தான் வச்சுண்டு பாகவத சேஷனாக அவர் ஆயு சேஷத்துவத்தினுடைய உயர்ந்த நிலையிலே இருக்கார் அப்படின்னு எப்படியானா நம்முடைய சேஷத்துவமே முதல்ல பெருமாளுடைய சேஷத்துவத்தோடு இல்லாமல் பாகவத சேஷத்துவம் வந்தாதானே அது உயர்ந்த நிலையில வந்ததாக ஆகும் அதை வந்து சுவாமி தேசி இங்க பாதுகா சேஷத்திலே பல இடத்துல சொல்றிருக்க ஏதேதோ நினைச்சிட்டு இருந்த அந்த தேகேந்திரியாதிகி ததனு ததிகசன் ஈஸ்வரோகம் பபூவ அத புனரகமாசம் நான் முதல்ல என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பெருமாளுக்கு தாசனானு அதுக்கப்புறம் தவகுண ரகமாசம் பாதுகே ஜன்ய ஜென்மா உமக்கும் பாதுகைக்கும் தாசனாக ஆகும்போதுதான் நான் ஒரு நிறைவு பெற்றேன் அப்படின்னு சொல்றார் அந்த மாதிரி ரீதியில ஆதிசேஷனானவர் நிறைவு பெற்றார் அப்படின்னாச்சு அடுத்தது பத்யேன தேவி சடகோபமுனிஸ்தவாசீத் தஸ்யாபி நாம வகனான் மணி பாதுகேத்வம் சேஷி பபூவ யுவையோரபி சேஷசாயி சேஷம் தூ அசேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹான் அழகான ஸ்லோகம் திருப்பி திருப்பி சேஷம் சேஷம் சேஷம்னு விசேஷமா சாதிக்கிற அத்தனை விசேஷம் இருக்கு இதுல அதாவது சுவாமி நம்மாழ்வார் அப்புறம் வந்து பாதுகா ரெண்டு பேர்ல
யார் பெரியவர்கள் யாருக்கு யார் தாசர்கள் அப்படின்னா ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே பெருமாள் திருவுடைய ஆசிரித்தவர்கள் தானே. பெருமாள் திருவுடைய ஆசிரித்தவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சேஷபாவத்தை அவர்கள் விரும்பியிருப்பார்கள். இவரும் தாசன் அப்படின்னு அவரும் தாசன் அப்படின்வார். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகி அப்படின்னு சொல்ற மாதிரியா எப்பவுமே அடியன் தாசன் அடியன் தாசன் தான் சொல்லுவார். இதுல வயசுல பெரியவனா இல்ல படிப்புல பெரியவனா இல்ல வேற ஏதாவது அனுஷ்டானத்துல பெரியவனா இதெல்லாம் கணக்கு கிடையாது. யாரா இருந்தாலுமே வயசுல சின்னவரா இருந்தா கூட அவரை பார்த்து கை கூப்பி தாசன் அப்படின்லாம் சொல்றது வழக்கம். ஏன்னு கேட்டா அந்த பகவத் சேஷத்துவங்கிறது தான் இந்த பாகவத சேஷத்துவம் வழியா வந்திருக்கு. இந்த பாகவத சேஷத்துவங்கிறது தனியா இருந்தா அப்ப வந்து இவர் பெரியவரா அவர் பெரியவரா அதெல்லாம் பார்க்கணும், அதுக்கெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஆனா அப்படி இல்லையே, பகவத் சேஷத்துவம் தானே இது. அதனால பகவத் சேஷத்துவம் ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்படின்னாலே ரெண்டு பேரும் பரஸ்பரமானது. இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாங்க, இவரும் தாசன்வார் அவரும் தாசன்வார், இவரும் சேவிப்பார் அவரும் சேவிப்பார், ரெண்டு பேருமே ஒருத்தர் கொடுத்து சேவித்துக் கொள்வார்கள். இப்படி எல்லாம் கூட நம்ம லோகத்துல பார்த்துருக்கோம். அந்த ரீதியில தான் நம்மாழ்வாரும் பாதுகைக்கு தாசமாக இருக்க. என்ன கேட்டா பாதுகை குறிச்சி திருவாய்மொழியெல்லாம் பாடுறாரு. திருவாய்மொழியில எத்தனை பாசுரங்கள் திருவடியை பாடுறார். பாடும்போதெல்லாம் பாதுகையும் சேர்த்துதானே திருவடியை பாட முடியும். பாதுகையை விட்டுட்டு திருவடியை யாராலும் பாட முடியாதே. பெருமாளை பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி பாதுகையை விட்டுட்டு திருவடியை பாட முடியாது. அப்போ எத்தனை பாசுரங்கள்ல திருவடியை பாடியிருக்காரோ அத்தனை பாசுரங்கள்ல பாதுகையும் பாடியிருக்கார் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப நம்மாழ்வார் பாதுகைக்கு தாசனாக பாதுகை குறிச்சு திருவாய்மொழி பாசுரங்கள்லாம் ஒளி செய்திருக்கார். பாதுகையானவர் நம்மாழ்வாருக்கு தாசனாக நம்மாழ்வாருடைய திருநாமம் சடகோபம் அப்படிங்கிறத அவர் வச்சிருக்கார். இப்ப ரெண்டு பேரும் பரஸ்பரம் தாசபாவத்தில் இருக்கா. பத்யேன தேவி சடகோப முனிஹி தவாசீத் தஸ்யாபி நாமவகநாத் மணிபாயுகேத்வம். இதான் சாரமான விஷயத்தை சொல்ற. அப்ப யார் யாருக்கு தாசர்கள்ங்கிற கேள்வியே இங்க வராது. ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே தாசர்கள் தான் அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பேரும் பெருமாளுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது அந்த முக்கியம். அப்படி வைஷ்ணவன் வைஷ்ணவனை பார்த்து சேவிக்கும் போது இவரும் சேவிப்பார் அவரும் சேவிப்பார், அப்படி ரெண்டு பேரும் சேவிக்கும் போது ரெண்டு பேருக்கும் நடுவில் அங்கு பெருமாள் இருப்பார் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. பெருமாள் இருக்கார் ரெண்டு பேருக்கும் நடுவில். அந்த மாதிரி விசேஷமான ஒரு கட்டம் அது. ரெண்டு வைஷ்ணவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சேவிக்கிறான்னா அந்த இடத்துல பெருமாளே இருக்காராம். அப்படி விசேஷமான ஒரு கட்டம் அது. அதான் சொல்றேன், சேஷி பகுவ யுவையோரப்பி சேஷசாயி. இப்படி அம்மாழ்வாரும் பாதுகையும் இப்படி பரஸ்பரம் அவர்கள் தாசர்களாக இருக்கும்போது ரெண்டு பேர்களுக்கும் சேஷியாக சுவாமியாக அந்த சேஷசாலியான எம்பெருமான் ரங்கநாதன் இருக்கானே அவன் இருக்கார். ரெண்டு பேருக்கும் சாட்சியாக இருக்கார், ரெண்டு பேருக்கும் சுவாமியாக ரங்கநாதன் இருக்கார். அப்ப நாமெல்லாம் என்ன கேட்டா, சேஷம் டு அசேஷம் அப்படி சேஷபதே ஸ்திதம் வஹா. அப்போ நாம எல்லாரும் பெருமாளுக்கு தாசர்கள் அப்படிங்கிறதுக்கு மேல பாதுகைக்கும் தாசர்கள் நம்மாழ்வாருக்கும் தாசர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைமை. நம்ம பெருமாளுக்கு தாசர்கள் அப்படிங்கிறதோட நம்ம நிற்கக்கூடாது. நாம பாதுகைக்கும் தாசர்கள் நம்மாழ்வாருக்கும் தாசர்கள் ரெண்டு பேருக்கும் தாசர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெருமாள் நமக்கு கொடுத்திருக்க, இவர்கள் ரெண்டு பேரும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு அழகான ஸ்லோகம். பத்யேன தேவி சடகோபமுனிஸ்தவாசீது தஸ்யாபி நாமவகநாத் மணிபாதுகேத்வம் சேஷி பபூவ யுவையோரபி சேஷசாயி சேஷம் தூ அசேஷம் அப்படி சேஷபதே ஸ்திதம் வஹ. அசேஷம் எல்லாருமான எல்லாருமே சேஷம், உங்களுக்கு சேஷமாக பெருமாளுக்கு சேஷமாக பாதுகைக்கு சேஷமாக நம்மாழ்வாருக்கு சேஷமாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்மாழ்வாருக்கு தாசர்களாக இருக்கிறதுனால்தான் பெருமாளுக்கே நாம தாசர்களாக ஆறும், இல்லாட்டா அதுவே நமக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு ஒரு விசேஷமும் இருக்கு. விந்தியஸ்தம்பாதவிகதகதேஹே விஸ்வகாச்சாந்த சிந்தோ கும்பீசூனோ ரசுர கபல கிராசினைரபாஷா நித்யம் ஜாதா சடரிபுதனோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா. இந்த பத்தியில ஸ்லோகங்கள் சுவாமி சாதிக்கும் போது முதல்ல சின்ன ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிப்பார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் கடைசியில ரொம்ப பெரிய ஸ்லோகம் சாதிப்பறதான் வழக்கம். அந்த ரீதியில இப்ப இந்த பத்தி முடிய போறது ஒன்பதாவது ஸ்லோகம் இது. அதனால இப்ப பெரிய ஸ்லோகமா அவனு சாதிக்கிறார். இங்க தமிழ் பாஷையிலே சுவாமி நம்மாழ்வார் வேதத்தை அருளி செய்தார். நம்மாழ்வார் அருளி செய்தாரா பாதுகை அருளி செய்தாரா? பாதுகை தான் நம்மாழ்வாராக இருந்து அருளி செய்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையோ, அதனுடைய பெருமையை சொல்ற.
பாதுகே நம்மாழ்வாரும் சேர்ந்து நமக்கு திருவாய்மையை அருளி செய்தார்களே அந்த பெருமை. ஏன் தமிழ்ல போய் அருளி செய்தார்கள்? சமஸ்கிருதம் இருக்கச்சா அதை விட்டுட்டு தமிழ்ல போவானே அப்படின்னா தமிழுக்கும் ஒரு குறவும் கிடையாது. தமிழும் ஸ்வைர பாஷா அப்படிங்கிற, ஸ்வைர பாஷான்னா செம்மொழின்னு அர்த்தம் தமிழ்ல, அதாவது சுதந்திரமான பாஷை. இது சமஸ்கிருதத்திலேருந்து வந்த பாஷை கிடையாது, இதெல்லாம் கொச்ச பாஷை கிடையாது. தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் கொச்ச பாஷைகள், ஒரு பாஷையிலேருந்து தோன்றின பாஷைகள். எப்பவுமே கொச்ச பாஷைன்னு சிலது உண்டு. இந்த குழந்தைகள்லாம் பேசிட்டு வச்சுக்கோங்க, கடைசியில் அதுவே ஒரு பாஷையாயிடும் இல்லையா? அந்த குழந்தைகள்ட்ட அம்மா என்ன பண்ணுவாங்க கேட்டா, அந்த குழந்தையோட பாஷையிலே பேசுவா, மம்மு சாட்டியா அப்படின்னு சொல்றா இல்லையா, பப்பு வேணுமா அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி வந்த பாஷைகள், மற்ற பாஷைகள்லாம் சமஸ்கிருதம் தான் ஒரிஜினல் பாஷா, ஸ்வைர பாஷா. வேற பாஷையிலேருந்து வேறு மொழியை சாராத மொழி. அதே மாதிரி தமிழும் ஸ்வைர பாஷா, செம்மொழி அப்படின்னு சொல்வார்கள். தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்தை இப்ப நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா தமிழ் அரசியல்ல. ஆனா உண்மையில தமிழ் செம்மொழி அப்படிங்கிறத பிரகடனம் பண்ணவரே சுவாமி தேசிகன் தான், ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார் ஸ்வைர பாஷா அப்படின்னு. இது ஸ்ரீரங்கத்துல தமிழை பற்றிய வாதம் வரும்போது அங்க சொல்லி ஸ்தாபிச்சிருக்கார், வெறுமை சொல்லி வச்சார் இல்ல, வாதத்துல ஸ்தாபிச்சு ஜெயிச்சு அதை நிலைநாட்டி இருக்க. தமிழ்ல பிரபந்தம் பாடக்கூடாதுன்னு சொல்லும் போது தமிழ் வந்து சம்ஸ்கிருதத்தை சாராத தனி மொழி, அதுவும் இல்லாமல் இது ஆர்ஷம், அதாவது ரிஷி கொடுத்தது, அகஸ்திய மகரிஷி தான் தமிழை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு. ஒரு காலகட்டத்துல இந்த திரமிட தேசத்துல விந்தியமலைக்கு தெற்கு பிறக்கும் திரமிட தேசம் பெயர். இந்த தேசத்துல சரியான பாஷைன்னு ஒண்ணு இல்லாம இருந்தது. நான் சொல்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனுஷர்கள்லாம் பாஷைன்னு ஒண்ணு கிடையாமல் மிருகங்கள் மாதிரி பட்சிகள் மாதிரி கூ 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 கீ கீ தான் பேசிட்டு இருந்தா. இப்ப மிருகங்கள் பட்சிகள்லாம் இருக்கும், பட்சிகளுக்கெல்லாம் பாஷை உண்டு, நம்மள மாதிரி பாஷை கிடையாது. ஆனா பட்சிகள் அதுங்களுடைய சில சப்தங்கள் சில சைகைகள் இருக்கும், அது மூலமாகவே எல்லா விஷயத்தையும் தெரிவிச்சிடும். அதுங்களுக்கு பயம்னு இருந்தாலோ இல்ல பஸ்தின்னு இருந்தாலோ இல்ல ஆசைன்னு இருந்தாலோ எல்லாத்தையுமே அந்த சப்தத்தை மூலமாக தெரிவிச்சிடும் பட்சிகள்லாம். அப்படி வினோதமான சப்தங்கள்லாம் போடும். அந்த மாதிரிதான் மனுஷனும் முதல்ல வினோதமான சப்தங்கள்லாம் போட்டுன்னு எல்லாத்தையும் தெரிவிச்சிருந்தான். இந்த காட்டு வாழ் ஜனங்கள்லாம் பார்த்தா தெரியும் அப்படின்லாம் கத்துவான், கி கி அப்படின்லாம் கத்துவான். அந்த மாதிரிதான் அந்த வினோதமான சப்தங்கள் மூலமாக அவர்கள் வந்து அப்படிதான் விவகாரம் பண்ணிட்டு இருந்தார்கள் அப்படின்னு. அகஸ்தியர் தான் போய் தமிழ் பாஷான்னு ஒரு பாஷையை சுருக்கமாக ஏற்படுத்தி கொடுத்து, அப்படின்னு போட்டு தமிழ் பாஷையை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் இதிலே பேசுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தவர் அகஸ்தியர் தான். அதனால இந்த பாஷா அகஸ்தியராலே வந்த பாஷா, அகஸ்திய பாஷா அப்படின்னு பெயர். அந்த அகஸ்தியர் போய் பாஷையெல்லாம் உண்டாக்கி கொடுக்குறாரு, இந்த அளவு சாமர்த்தியம் உண்டா ஒரு புது பாஷையை உண்டாக்க முடியுமான்னா அகஸ்தியருடைய பிரபாவத்தை பார்க்கணும். முதல்ல விந்திய ஸ்தம்பாத் அவிஹதகதேகே விஸ்வகாசாந்த சிம்போஹ கும்பீசூனோஹ அசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா. நாலு பெருமை அகஸ்தியருக்கு சொல்றாரு. முதல் பெருமை விந்தியமலையை அடக்கினவர் அப்படிங்கிறது. அதாவது அந்த காலத்துல விந்தியமலைங்கிறது நடுவில் இருக்கு, வடக்குக்கும் தெற்குக்கும், அங்கிருந்து இங்க யாரும் வர முடியாது. விந்தியமலையை தாண்டி இந்த பக்கம் யாரும் வர முடியாது. ஒரு மலையை தாண்டி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுன்னு ஈஸியானது. அதுவும் விந்தியமலைங்கிறது ரொம்ப பெரிய மலை, ஒரு மலை இல்ல மலை தொடருது. அப்படி வச்சா மலை தொடரை தாண்டி இந்த பக்கம் வர முடியுமா என்ன? ஆனா அகஸ்தியர் தான் என்ன பண்ண, அந்த மலையை அடக்கி அவர் அங்கிருந்து இங்க வந்தார். அதுதான் சொல்லாத மலை வந்து வளர்ந்துட்டே இருந்தது, வளர் விட்டாமல் அடக்கினார் அப்படின்னு. இந்த பக்கம் வந்தவர், அங்கிருந்து இந்த பக்கம் வந்த முதல் ரிஷி அகஸ்தியர் தான். வந்த உடனே இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பாஷையை கத்துக் கொடுத்தவர் அகஸ்தியர். அதனால விந்தியமலையை அடக்கினவர், விந்தியமலையை அவரை தடை செய்ய முடியாதபடி அதையும் தாண்டி வந்தவர் அப்படின்னு முதல் விஷயம். இரண்டாவது விஸ்வகாசாந்த சிந்தோகம், சமுத்திரத்தை அப்படியே ஆசோனம் பண்ணிட்டார். சமுத்திரத்துக்குள்ளே ஒரு சமயம் அசுரர்கள்லாம் போய் ஓய்ஞ்சின்ற போது என்ன பண்றதுன்னு தெரியாமல் எல்லாரும் தவித்த போது ஒரு கையில எடுத்து சமுத்திரத்தை ஆசோனம் பண்ணிட்டார். மொத்த சமுத்திரத்திலும் ஒத்தி போயிடுது. அதுக்கப்புறம் அசுரர்கள் வெளியில் வந்துட்டா, அதுக்கப்புறம் சமுத்திரத்தை வெளிவிட்டார் அப்படின்னு வருது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெருமை, சமுத்திரத்தை போய் யாராவது ஆசோனம் பண்ண முடியுமா, மலையை போய் யாராவது அடக்க முடியுமா, இவர்தான் ரெண்டையும் பண்ணார். கும்பி சூனோகம், ஒரு கும்பத்திலே பிறந்து வருவர். அசுர கபல கிராசினஹா, அது மாத்திரம் இல்லாமல் வாதாபின்னு அசுரன், அந்த அசுரன் அப்படியே அப்படியே ஒரு கபலமாக உள்ளுக்குள்ள போட்டுட்டார். வாய்க்குள்ள போட்டுன்னு அவனை ஜீர்ணிச்சுட்டார். வாதாபி ஜீர்ணோ பவன் கதை சொல்லுவா இல்லையா,
பாதாபி உள்ளுக்குள்ள போன உடனே பயத்தை பிளந்துன்னு வெளியில வருவானோ. ஆனால் அவனையும் ஜெரிச்சு நீ ஜீர்ணோ பவ அப்படின்னு சொல்லி அந்த அசுரனுடைய கொட்டத்தை அடக்கினார். அசுரனையும் கபலீகாரம் பண்ணவர். அசுரனை சம்பாரம் பண்றதுக்கு பெருமாள் எத்தனை அவதாரங்கள்லாம் எடுத்து சமப்பட்டு இருக்கார். இவர் எடுத்து வாயில போட்டுட்டார் சொல்லுவோமாக, ஒரு பிடி ஆகாரம் போட்டுக்கிற மாதிரி அசுரன் எடுத்து வாயில போட்டு ஜீரணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் அப்படி அசுரனுக்காக இவ்வளவு பாடுபடவேன்னா அசுரனை கொள்றதெல்லாம் எனக்கு அப்படியே மொத்தம் இது சாப்பிட்ற மாதிரி ஆகாரம் சாப்பிட்ற மாதிரிங்கிற மாதிரி காமிக்கிறார். அவர் இப்படி அசாத்தியமான காரியங்கள் செய்த மகா தபஸ்வியான அகஸ்தியர் செய்த மற்றொரு அசாத்தியமான காரியம்தான் சைர பாஷா தமிழை வெளியிட்டார். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு பாஷை, இதை ஜனங்களுக்கு ஆதி காலத்திலே ஆச்சரியமாக கொடுத்தவர் இவர். அதுதானே இன்னி வரைக்கும் அந்த தமிழ்லேருந்து எத்தனை பாஷையெல்லாம் வந்திருக்கு. தமிழ்லேருந்து தானே மலையாளம், அப்புறம் இன்னும் இங்கே இருக்க தெற்கு இருக்கக்கூடிய பாஷைகள்லாம் தமிழும் சமஸ்கிருதம் கலந்துதானே வந்திருக்கு. அதாவது தமிழை சுத்தமான தமிழ் அகஸ்தியர் கொடுத்துட்டார், சம்ஸ்கிருதத்தை சாராமல் சுத்தமான தமிழை கொடுத்துட்டார். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேர் அகஸ்தியர் வந்தப்பறம் வடக்கேந்து இன்னும் நிறைய பேர்லாம் வந்தா இல்லையா, அப்படி வரும்போது என்ன ஆச்சு, தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து போச்சு. இப்போ இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற தமிழ் இருக்கும் இல்லையோ, இதுல பார்த்தோம்னா சம்ஸ்கிருதமும் கலந்துதான் இருக்கும். சம்ஸ்கிருதம் கலக்காம நம்மளால பேச முடியாது, அந்த மாதிரி ரீதியில இருக்கு. அகஸ்தியர் காண்பித்த சுத்தமான தமிழ்ங்கிறது பழைய தமிழ், தீன் தமிழ், கொடுந்தமிழ் எல்லாம் சொல்றா, தொல்காப்பியத்தெல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட, அது அப்படி இருக்கக்கூடிய தமிழ் அது. இப்ப சம்ஸ்கிருதமும் கலந்து இருக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிறது இப்ப நமக்கு இருக்கு. ஆக அப்படி ஆச்சரியமான ஒரு பாஷையை கொடுத்தவர் அகஸ்தியர். இத்தனை பெருமை இருக்க அப்படினாலும் அவரால் கொண்டு பெருமாள் தானே பாஷையை உண்டாக்க முடியும், இவர் அப்படி பாஷையை உண்டாக்கணும். மற்றபடி பாஷை உண்டாக்குறதுன்னா கொச்சையா தானே உண்டாக்குற நிறைய பேர், அப்படின்னா இவராலே முடியுங்கிறதுக்கு இதை சொன்னார். அப்படிப்பட்ட சைர பாஷா அந்த பாஷையில வேதத்தை கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இதுவும் உத்தமமான பாஷையாச்சு, சம்ஸ்கிருத பாஷையில வேதம் இருக்கு, மற்ற பாஷையில இல்லாட்டா போயிட்டு போறது, இங்கிலீஷ்ல இல்லாட்டா போயிட்டு போறது. ஏன்னா இங்கிலீஷ்ங்கிறது சம்ஸ்கிருத்திலேருந்து வந்தது, இன்னும் மற்ற பாஷையில இல்லாட்டா போயிட்டு போறது, அதனால தமிழ்ல இல்லாம இருக்கக்கூடாது. அதனால தமிழ்லையும் வேதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பாதுகையானவர் என்ன பண்ணார், நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணார். நித்தியம் ஜாதா சடவிபூதனோ நிஷ்பதந்தி முகாத்தே, தன்னுடைய வாயிலிருந்து இந்த வேதத்தை தமிழ்ல ஆக்கி கொடுத்தார். அதனால்தான் திருவாய் மொழி அப்படின்னு பேர். அதாவது பாதுகையினுடைய மொழி தான் இது, முன்னாடி பார்த்தோம்ல பாதுகையினுடைய நாதம் போலதான் இது. ஆனால் அந்த பாதுகையை நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு ரூபத்தை எடுத்து அவர் தன்னுடைய வாயிலிருந்து அருளி செய்தபடினாலே இதுக்கு திருவாய் மொழி அப்படின்னு பெயர். இப்ப சில கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சுவாமி தேசிய வந்து ரகசிய திரைசாரம் சாதித்தார் அப்படின்னா அவர் வாயினால சாதித்தாருங்கிறத காட்டிலும் ஓலையில் இட்டனம் அப்படிங்கிறார். அவர் உள்ளத்தை எழுதியது ஓலையிட்டனம், ஓலையிலே சாதித்தேன், ஓலையில எழுதி வைத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் ஓலையில தான் எழுதி வைப்பார், ஆனா நம்மாழ்வார் அப்படி இல்லை, வாயினாலே சாதிக்கிறார். இவர் வாயினாலே சாதிக்க மதுர்கவிகள் காதுனாலே கேட்டு வந்தது திருவாய்மொழி. வேதம் மாதிரி தான் இது, வேதங்கிறது எப்பவுமே எழுதி வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இழப்பமானது. வேதத்தை நிறைய சந்த சொல்லி அதை காதுனாலே கேட்டு கேட்டு நாமளும் திருப்பி சொல்லி திருவி சொல்லி அப்படிதான் மனப்பாடம் பண்ணணும். அப்படிதான் இன்னி வரைக்கும் சம்பிரதாயம் இருந்துட்டு. அதை லிகித பாடம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். சந்தையெல்லாம் சொல்லாமல் எழுதி வச்சு புஸ்தகம் படிக்கிற மாதிரி இதை படிக்கிறது கொள்ளும் அது கூடாது. அதே மாதிரிதான் அந்த வேதத்துக்கு சமமாகத்தான் இந்த திருவாமொழியும் சுவாமி நம்மாழ்வார் எழுதி கொடுக்கல, மதுர்கவி ஆழ்வாரும் எழுதி படிக்கல. நம்மாழ்வார் தம்முடைய வாயினாலே சொல்ற, மதுர்கவி ஆழ்வார் தன் செவியினாலே கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்றாரு இல்லையா. அதனாலதான் இதுக்கு திருவாய்மொழி அப்படின்னு பெயர். உண்மையில திருவாய்மொழி அப்படிங்கிறது வேதம், ஏன்னா வாயினாலேயே வரக்கூடியது. இதுக்கும் அந்த பெருமை இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தாலும் வேதம் கூட திருவாய்மொழின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா ஆச்சாரியம் வேணா வாய்நாள சொல்றதை தவிர, முதன் முதல்ல பெருமாள் தன் வாய்நாள சொன்னார் அப்படின்னு இல்லை, மனசினால்தான் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. வேதத்தை வந்து அனாதியா இருக்கும் இது, இது பெருமாளுடைய வாயினால வந்த பெருமை அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது, அனாதியாகவே இருந்துருக்கு. தேனே பிரம்ம ஹிருதாயா ஆதிகவையே முஹ்யந்தி எத் சூரையா அப்படின்னு சதுர்முக பிரம்மாவை சித்திச்ச உடனே தன்னுடைய மனசினாலேயே பிரம்மாவுடைய மனசுல அந்த வேதத்தை எல்லாம் கொடுத்துட்டார் அப்படின்னு வருது. ஆனால் இது ஆழ்வாருடைய திருவாயிலிருந்து வந்திருக்கிறபடினாலும் இதுக்கு தனி பெருமை. ஆனா பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா, ரொம்ப பிராச்சீனமா அனாதியா இருக்கக்கூடிய வேதத்தை காட்டிலும் திருவாய்மொழி ரொம்ப ரொம்ப பிரசித்தம், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக உயர்ந்ததாக இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இது திருவாய் மொழியாக இருக்கிறபடினால்தான். நான் முதல்ல சொன்ன வேதம் கூட ஒரு விதியில வாய்மொழியா தான் சொல்லிட்டு இருப்போம்,
ஆனால் இது ஆச்சாரியனுடைய வாய்மொழியே அதாவது சொன்னதை சொன்னதாக இருக்கே தவிர முதன் முதல்ல யாருடைய வாய்மொழியும் சொல்ல முடியாது ஏன்னா அனாதியா இருக்கிற அப்படிங்க ஆனா இது அப்படி இல்லை ஆழ்வாருடைய வாய்மொழி இது அப்ப இதுக்குதான் அந்த பெருமை அனாதியாக இருக்கக்கூடிய வேதத்தை காட்டிலும் இந்த ஆழ்வாருடைய திருவாயிலிருந்து வந்ததுக்கு பெருமை ரொம்ப அதிகம்ங்கிற அப்படின்னால பூர்வகன்யா அப்படிங்கிற அதுக்கும் வேதத்துக்கும் முன்னாடியாக நேர் இருக்கிறது முன்னாடியாக இந்த திருவாய்மொழி கருதப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ஆனா அது எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்குதான் ஆச்சரியமாக சாதிப்பார் அடிகளுடைய பிதாமகன் ஏழு இருந்தார் சுவாமியாஜி சுவாமி அவர் தான் ஆச்சரியமா அர்த்தம் சாதிப்பார் இது என்ன அப்படின்னு கேட்டான்னா வேதமானது எந்த விஷயத்தை சொல்லும் போதும் அதை பிரம்ம வித்துகள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லும் பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு சொல்லும் பூர்வாச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லும் பூர்வே பூர்வே ஏவச்ச ஏதூச்சுகு வேதமே கூட நானே சொல்றேன்னு சொல்லாமல் பிரம்ம ஜானிகள்லாம் சொல்லுகிறார்கள் மகர்ஷிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிதான் வேதம் சொல்லும் அப்போ அப்படி பிரம்மஜானிகள் சொல்லுகிறார்கள்ங்கிறது தான் பெருமை அப்படின்னு வேதமே சொல்றது அப்படி பார்த்தா பிரம்மஜானியான ஆழ்வார் சொல்றதான பெருமை வேதமே நான் சொல்றேன்னு சொல்லாமல் பிரம்மஜானி சொல்றதான பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கு அதனால அந்த ரீதியில பார்த்தானா வேதத்துக்கே கூட மூலமாக அந்த பிரம்மஜானிகள் சொல்ற ஒரு சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுது இல்லையா அதனாலே வேதத்துக்கும் பூர்வகன்யா வேதத்துக்கும் முன்னாடி பெருமை பெற்றதாக முற்பட்டதாக ஆகக்கூடியது திருவாய்மொழி அது தமிழிலே ஆழ்வார் ஆச்சரியமாக அருளி செய்தார் ஆழ்வார் அருளி செய்தார்ன்றது காட்டிலும் பாதுகையானது ஆழ்வார் ரூபத்திலே வந்து அருளி செய்தார் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண வைபவத்தை இங்கே சாதிக்கம்பாத் அவிகதகதேகே விஸ்வகா சாந்த சிந்தோ கும்பீ சூனோ அசுர கவல கிராசின ஸ்வைரபாஷா நித்யம் ஜாதா சடரிபுதனோர் நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா நித்யம் ஜாதா அப்படிங்கிறபடினா எப்பவுமே நம்மாழ்வார் திருவாக்கலன்னு வந்துருக்கும் இன்னும் எத்தனை கல்பமானாலும் இது வந்துருக்கும் வேதம் எப்படி பிரவாகமாக நித்தியமாக இருக்கும் அந்த மாதிரி இதுவும் நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது தெரியும் இப்படியாக இந்த சமாக்கியா பத்தியில இந்த வைபவத்தை எல்லாம் சொல்ற இப்ப கண்டுபிடம் சடகோபைதி சமாக்கியா தவரங்கதுரீன பாதுகே யுக்தா சூதே சகஸ்ரமேவம் சூக்தி ஸ்வயமேவ யன்மயா பவதி ரங்கநாதனுடைய பாதுகையே நமக்கு சடகோபன் அப்படிங்கிற திருநாமம் மிக 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 பொருத்தம் ஏன்னா நம்மாழ்வார் ஆயிரம் பாசுரங்கள் பாடினார் நீரும் ஆயிரம் பாசுரங்கள் பாடுகிறீர் என் மூலமாக பாதுகா சகசிரத்தை பாட வைப்பார் சூதே சகஸ்ரம் ஏவம் இப்படியாக திருவாய்மொழி போலவே நீர் ஒரு ஆயிரம் ஸ்லோகத்தை பண்ண வைத்து சூக்தி ஸ்வயமேவ என்மயா பவதி என்னை கொண்டு பாட வைத்தீரே என்னையும் கொண்டு பாட வைத்தீரே நம்மாழ்வாருக்கு தானே ஆயிரம் பாடின பெருமை அந்த பெருமை உமக்கும் இருக்கு அப்படினாலே உமக்கும் அவருக்கும் பெயர் பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கு அப்படிங்கிறது எப்பவுமே பெயர் பொருத்தம் எப்ப இருக்கும்னா அவர் செய்யற காரியத்தை இவர் செஞ்சாதானே அந்த பெயர் பொருத்தம் இருக்குன்னு இல்லாட்டா வெறும் பெயர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்படி இல்லாமல் சடகோபைதி சமாச்சா தவ ரங்கதுரின்னு பாதுகே யுக்தா ரோவன் பெயர் உனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சூதே சகஸ்ரம் ஆயிரம் ஸ்லோகங்களை நீர் வந்து அருளி நீர் ஏவம்னு ஒரு பதம் இருக்கு சூக்தீகின்னு ஒரு பதம் இருக்கு ஏவம்னா இப்படியேன்னு அர்த்தம் அதனால நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு சமமாக இந்த பாதுகா சகஸ்ரத்தை நீர் அருளை செய்கிறீர் அப்படின்னு நான் முதல்ல இதை விளக்கினேன் எப்படி திருவாய்மொழிக்கு சமமாக இது இருக்கு அந்தாதியாக இருக்கு முதலான விஷயங்களை எல்லாம் அது மாத்திரம் இல்லாமல் வேதாந்த அர்த்தங்கள் தான் இருக்கு ரெண்டுலையுமே அதுலயும் வேதாந்த அர்த்தம் தான் இதுலயும் வேதாந்த அர்த்தம் தான் எம்பெருமாள் திருவடியை ஆசிரியிக்க வேணும் அப்படின்னு வேதாந்த அர்த்தம் தான் அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு அப்புறம் சூக்திகின்னு ஒரு பதம் இருக்கு சூக்திகி ஏன்னா வெறும் சாதாரண உக்தி இல்லை இதெல்லாம் திவ்ய சூக்திகள் இல்ல திருவாய்மொழிக்கு எத்தனை ஏற்றம் உண்டோ திருவாய்மொழி போய் சாதாரணமான ஒரு பிரபந்தம் கூட நம்ம சொல்ல மாட்டோம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறோம் திருவாய்மொழி அப்படின்லாம் சொல்ல முடியும் அந்த மாதிரி பாதுகா சகஸ்ரமும் வெறும் சாதாரண ஸ்தோத்திரம் இல்லாமல் இது ஒரு விசேஷமான திவ்ய சூக்தி அப்படின்னு ஸ்வயமேவ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு நீரே அருளி செய்தீர் அப்படின்னு அர்த்தம் ஸ்வயமேவ என் மையா பவதி ஏதோ நான் செய்துட்டு கடைசியில
பாதுகைதான் அப்ப சில பேர் ஒரு கௌரவத்துக்காக அப்படிலாம் சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு அது செய்யறதுக்கு சாமர்த்தியம் எது, ஒரே ராத்திரியில ஒரே ஜாமத்துல செய்யறதுன்னா உம்மாலதான் முடியும். ஏன் அப்படின்னா உனக்கு தான் ஆயிரம் பண்ணி பழக்கம் இருக்கு, வேற யாருக்கு இந்த பழக்கம் எல்லாம் இருக்கு. அதனால ஏற்கனவே ஒரு ஆயிரம் பண்ணி நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னால இன்னொரு ஆயிரம் பண்றது உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனால பார்த்து சரி இந்த தேசிய நிகழ்ச்சி ஒரு ஆயிரத்தை பண்ணிடலாம் சுருக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு ஆயிரம் பாட வைக்க உம்மாலதான் முடியும். ஆயிரம் பாடி பாடி பரிச்சயம் இருக்கிற அப்படின்னாலே வேற யாராலையும் முடியாது, அதன் மூலமாக வேதாந்த அர்த்தங்களை தெரிவிக்க முடியும் அப்படின்னு உமக்கு அந்த பிரபாவம் இருக்கிறது அப்படின்னு. ஆக இப்படியாக இந்த பத்ததியிலே சுவாமி நம்மாழ்வாருக்கும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யமணி பாதுகைக்கும் பலவிதமான ஒற்றுமைகள், குறிப்பாக சடகோபன்கிற திருநாமத்தினாலே வந்த ஒற்றுமைகள், அந்த திருநாமத்தினுடைய பெயர் பொருத்தம், அதனுடைய அர்த்த பொருத்தம், அதனாலே வரக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாவற்றையும் இங்கே ஆச்சரியமாக அருளி செய்கிற சின்ன பத்ததி இது. ஒரு பத்து ஸ்லோகம் மாத்திரம் இருக்கக்கூடிய சின்ன பத்ததியானா கூட நிறைய அர்த்த விசேஷங்கள் உண்டு. இந்த பத்ததியை மாத்திரம் பாராயணமாக பண்றதெல்லாம் கூட வழக்கம் உண்டு. நாவல் பாக்கத்தெல்லாம் ஆழ்வார் திருவடி தொழல் முதலான சமயங்கள்லாம் இந்த மாதிரி நம்மாழ்வார் இன்னைக்கு சாத்து முறையில கூட இந்த பத்ததியை பாராயணமாக சொல்றதெல்லாம் வழக்கம் உண்டு. பெரியவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈடுபட்ட ஸ்லோகங்கள் நிறைய இந்த பத்ததியில இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. அதனாலே அதே பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே பாதுகா சகசிரத்தில் நம்மாழ்வார் அப்படிங்கிற ரீதியில இந்த ஒரு பத்து ஸ்லோகத்தை அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அத அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது கூட ஆச்சாரிய பாதுகா என்றதுதான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.